ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலைக்காரன் சீரியல் இன்னோட எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் அந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி ரூமாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருமா, எங்களுக்கு வசதியாக இருக்கும் பெயிண்ட் அடிக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி வந்து சாமி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தீபார்த்தனெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வேலெலாம் எடுக்கிறாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வரும்போது ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த வேலை வந்து கீழே விழா மாதிரி வராங்க. உடனே வேலன் வந்து பிடிச்சிடுறாங்க. விசலாட்சி இந்த பக்கம் பிடிக்க வராங்க. அப்போ வேலன் கிட்டே சொல்கிறாங்க, நல்ல வேலை இது மாதிரி இந்த வேலை நீ வந்து பிடிச்சிட்ட, உங்கள் அப்பா அப்பா வந்து பூஜை பண்ண வேல் இது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவும் வேலும் எடுத்துகிட்டு போனாங்கல்ல. அப்போ வந்து விசாலாட்சி அம்மா வந்து நோட் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து வள்ளி வந்து வயிறு வலிக்குன்னு சொன்னால் இப்போ அவங்க சொன்னோடனே சாமி ரூமில் போய் அந்த ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா விசாலாட்சி அம்மா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து போனா வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து பேச வராங்க, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் யோசிச்சே இருக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து ராகவ் வந்து பூ வாங்கி கொடுத்தான், நான் வந்து வள்ளி வந்து வச்சுக்க விலையில இது மாதிரி வந்து தலை குடுத்திக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னோடனே சாமி ரூம் போய் ஆனால் அது எடுத்திருக்காளே அப்படின்றாங்க. ஆனால் போனா வந்து சமாதானம் பண்ண அப்படிலாம் எதுவும் இருக்காது, அவள் வேலை சொன்னோடனே அப்போ செஞ்சிட்ருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனம் போயிட்ட பிறகும் விசாலாட்சி அம்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கும், ஒருவேளை வந்து வேலனும் வள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்களோ, சச்சா அப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம எதனா வந்து டவுட் இருந்தால் வேலன்கிட்டயே சொல்லிடலாம், அவன் எதுவுமே போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனசாட்சிக்கிட்ட வந்து அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வேலன் வந்து இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க வெளியிலேருந்து. ஐயோ, அம்மாவுக்கு வந்து டவுட்டு வந்துடுச்சு, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிடும் போல இருக்கே, அம்மா வந்து நாளைக்கு வந்து என்னை கூப்பிட்டு கேட்டால் நான் வந்து என்ன அம்மா கிட்ட வந்து போய் சொல்ல முடியாது, உண்மை தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், இது பேசாமல் நம்ம எதுனா ஒன்று பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அத்தனை நாள் காலையில் ஆயிடுது. விசாலாட்சி அம்மா வந்து பார்த்திங்கன்னா வேலன் எங்க அவங்ககிட்ட வந்து கேட்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது தெளிவு கிடைக்கும் அப்படின்றாங்க. வேலன் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, வேலன் காணும், எல்லாருக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு போட்டு நம்ம வேலன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக டான்ஸ் ஆடின்னு வராரு, வெடி வெடிக்குது. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோஜா மலை, அது வந்து வேலன் வந்து பார்த்திங்கன்னா கோமலவழி கழுத்தில் வந்து போட்டுடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க கோமலவழிக்கு, இது மாதிரி ஹை லவ்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கோமலவழிக்கு பார்த்திங்கன்னா பர்த்டேவாக இருக்கும், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து ரொம்ப கோபம் அடைகிறாங்க. இந்த பக்கம் கோமலவழி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஆகுறாங்க. இதான் வந்து என்னோட எபிசோடாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.